வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹீரோ எக்ஸ்பல்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி புதுசாக ரீலான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204V பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெருசாக பேச போகிறது அப்படின்னா இந்த நியூ எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அதாவது பழைய ஹெட்லாம்பை விட இது நல்ல விசிபிலிட்டியாக இருக்கும், நல்ல பெருசாகவும் இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பழையதை விட பெட்டரான ஒன்றா இது இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட விண்ட்ஸ்கிரீனை வந்து டாலர் பண்ணியிருக்காங்க, அதாவது 60mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சுவிட்ச் கியரோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணதுனால ஒரு ப்ரீமியமான ஒரு சுவிட்ச் கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நக்கிள் கார்டு கொடுத்துருப்பாங்க, இந்த ஹேண்டில் பார் கிட்ட இருக்கும் இல்லையா நக்கிள் கார்டு, அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த OBD2 கம்ப்ளைண்ட்காக தான் எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து நிறைய அப்டேட் பண்ணி திரும்ப கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் கொண்டு வரும்போது நிறைய அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த OBD2 கம்ப்ளைண்டோட வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த E20க்கு ஏற்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூயல் வந்து சப்ளை கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக USB சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கும், அது யாருக்குமே கன்வீனியண்ட்டாக இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்ட் இருக்கும் இல்லையா, அதாவது ஸ்பீடோமீட்டர், அதுக்கு கிட்டக்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க நம்ம பார்வையில் படுற மாதிரி. அடுத்ததாக கிராஃபிக்ஸ் டிசைன்லாம் வந்து பார்த்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலரில் ஒரு வண்டி இருக்கும் இல்லையா இந்த எக்ஸ்பல்ஸ் 200ல், அந்த எக்ஸ்பல்ஸ் 200ல வந்து ரெட் கலர் வந்து டாமினேட்டடாக இருக்கும், பிளாக் வந்து பின்னாடி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டாமினேட்டடாக இருந்து ரெட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேலி எடிஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு வண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வண்டியோட பேரை வந்து மொத்தமாக மாற்றிட்டாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரோ வேரியன்ட் அப்படிங்கிற பேரில் மாற்றிட்டாங்க. இந்த ப்ரோ வேரியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னா லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் வரும், அதாவது அந்த ட்ராலி கிட் ஒன்று கொடுப்பாங்களா, அந்த ராலி கிட்டில் உள்ள எல்லா பொருளுமே இதில் வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் வந்துடும் வித் அட்ஜஸ்டபிளோட. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்ச் ஸ்டைல் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரேலி எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியன்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் மாற்றி திரும்ப லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ், அதாவது எக்ஸ்பல்ஸ் 204V ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.44 lakh எக்ஷோரூம் ப்ரைஸில், அதுவும் டெல்லி எக்ஷோரூம் ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுவே இந்த ராயல் எடிஷன் அதாவது இந்த ப்ரோ வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1.51 lakh வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.